வணக்கம் திசைகளின் பத்து மணி செய்திகள். பந்த்வான் பிரிஹாத்தின் நேஷனல் ரொக்க நிதி உதவி இம்மாதம் 26ஆம் தேதி முதல் வழங்கப்படும். அரசாங்கம் இரண்டாவது முறையாக அறிவித்துள்ள பந்த்வான் பிரிஹாத்தின் நேஷனல் எனும் தேசிய நலன்காப்பு உதவி திட்டத்தின் முதலாம் கட்ட ரொக்க நிதி உதவி வரும் அக்டோபர் 26ஆம் தேதி முதல் கட்டம் கட்டமாக மக்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று நிதி அமைச்சர் தங்கு டாத்தோ ஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் இன்று அறிவித்துள்ளார். குடும்பத் தலைவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்காக வழங்கப்படும் இந்த ரொக்க நிதி உதவி இரண்டு கட்டங்களாக வழங்கப்படும். 1,60,00,000 மக்கள் பயன்பெறவிருக்கும் இந்த முதல் கட்ட நிதி உதவிக்கு மொத்தம் 480 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக டாத்து ஸ்ரீ ஜஃப்ரோல் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 4,000 வெள்ளிக்கும் குறைவான வருமானத்தை கொண்ட B40 குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தலா 700 வெள்ளியும், 2,000 வெள்ளிக்கும் குறைவான வருமானத்தை கொண்ட திருமணம் ஆகாத ஒருவருக்கு தலா 350 வெள்ளியும் வழங்கப்படும். இதேபோன்று 4,000 வெள்ளிக்கு மேற்பட்ட வருமானத்தை கொண்ட M40 குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தலா 400 வெள்ளியும், 2,000 வெள்ளிக்கும் கூடுதலாக வருமானத்தை பெறுகின்ற திருமணம் ஆகாத ஒருவருக்கு 200 வெள்ளியும் வழங்கப்படும். இம்மாதம் இறுதியிலும் டிசம்பர் மாதம் இறுதியிலும் இரு கட்டங்களாக இந்த நிதி உதவி பிரித்து வழங்கப்படும் என்று டாத்து ஸ்ரீ ஜஃப்ரோல் குறிப்பிட்டுள்ளார். பரிகத்தா நேஷனல் கூட்டணியை காப்பாற்றும் வகையில் அந்த கூட்டணியுடனான அரசியல் ஒத்துழைப்புக்கு அம்னோ விதித்துள்ள புதிய நிபந்தனைகளை விவரிக்குமாறு பிரதமர் தான்சே முஹிடின் யாசின் அக்கட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பரிகத்தா நேஷனல் தலைமையிலான அரசாங்கம் வீழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒத்துழைப்பை மீட்டுக் கொள்வது தொடர்பான அம்னோவின் பரிசீலனையை தொடர்ந்து பிரதமர் முஹிடின் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனினும் அம்னோ எத்தகைய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது என்பது குறித்து விவரிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கட்சியின் அரசியல் பிரிவு கூட்டத்தில் சில நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அம்னோவின் பொதுச் செயலாளர் அஹமத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். PKR தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று புகித் அமான் போலீஸ் தலைமையகத்தின் விசாரணைக்கு ஆஜரானார். பிற்பகல் 3 மணியளவில் அன்வார் புகித் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு ஆஜராகியிருந்ததை குற்றவியல் வழக்குகளுக்கான போலீஸ் பிரிவின் துணை இயக்குநர் DCP மியோர் ஃபரிடா லாத்ராஷ் உறுதிப்படுத்தினார். அன்வாருடன் புகித் குலுகூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான ராம் கர்பால் சிங் காணப்பட்டார். நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை MPக்களின் ஆதரவு இருப்பதாக பெயர் பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டதன் தொடர்பில் அன்வாருக்கு எதிராக 113 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து குற்றவியல் சட்டம் 505 பிரிவின் கீழ் அன்வார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்துக்கள் நாளை சனிக்கிழமை முதல் நவராத்திரி விழாவை கொண்டாடவிருக்கும் இவ்வேளையில் நிபந்தனையுடன் கூடிய பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள குவாலலம்பூர் மற்றும் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள கோயில்களில் 50 பக்தர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று குவாலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிவாசல்களில் முஸ்லிம் அன்பர்கள் 50 பேர் அனுமதிக்கப்படுவதற்கு நேற்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதைப் போல் கோயில்களிலும் பக்தர்கள் உட்பட ஆலய பொறுப்பாளர்கள் 50 பேர் நவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஹலீமா முகமத் சாடிக்கிற்கும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிற்கும், மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ சரவணனுக்கும், இதர முக்கிய அமைச்சர்களுக்கும் தாம் கடிதம் அனுப்பியுள்ளதாக தான் ஸ்ரீ நடராஜா இன்று தெரிவித்துள்ளார். முஸ்லிம் பள்ளிவாசலில் 50 பேர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். அதே 50 பேர்களை நம்முடைய ஆலயங்களிலும் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய நவராத்திரி விழாவினை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எல்லா இந்துக்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். கோயில் நிர்வாகஸ்தர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். கிளம்பலையா? நான் ஹேடாப்பட்டு வரலாம் நினைக்கிறேன். சூப்பர், அப்ப நீ போன மாதிரி தான். சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரனு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டக்னிங் ஷாம்பு. நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று வெள்ளிக்கிழமை 629 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் 6 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். தவிர 99 பேர் தற்போது தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளையில் 31 பேர் சுவாச சாதன உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். இன்று பதிவு செய்யப்பட்டுள்ள மொத்த சம்பவங்களில் சபாவில் அதிகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சபாவில் 489 சம்பவங்களும் ஸ்லாங்கூரில் 50 சம்பவங்களும் பதிவாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.
பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்துள்ளது. பெட்ரோல் ரான் 95, பெட்ரோல் ரான் 97 ஆகியவை லிட்டருக்கு 1 காசும், டீசல் லிட்டருக்கு 5 காசும் விலை உயர்ந்துள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பெட்ரோல் ரான் 95 லிட்டருக்கு 1.68 வெள்ளி காசாகவும், பெட்ரோல் ரான் 97 லிட்டருக்கு 1.98 வெள்ளி காசாகவும் விலை ஏற்றம் கண்டுள்ளது. டீசல் விலை லிட்டருக்கு 1.74 வெள்ளி காசாக விலை உயர்ந்துள்ளது. இந்த புதிய விலை இன்று பின்னிரவு முதல் வரும் அக்டோபர் 23 வரை அமலில் இருக்கும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பேரா தைப்பிங் சிவப்பு மண்டல பகுதியாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14 நாட்களில் 77 கொரோனா சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் தைப்பிங் நகர் சிவப்பு மண்டல பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பேரா மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. நேற்று பேரா மாநிலத்தில் பதிவான 52 புதிய கொரோனா சம்பவங்களில் 48 தைப்பிங்கில் பதிவு செய்யப்பட்டதாகும். அந்த 48 சம்பவங்களும் லாருட் மாத்தாங் சலாமாவில் உள்ள தடுப்பு கைதிகள் முகாமில் பரவியதாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெமினி முறுக்கு மாவுடன் வேண்டிய அளவு தண்ணீர் சேர்த்து பிசைந்து காய்ந்த எண்ணெயில் பிழிந்து பொன்னிறமானதும் எடுக்கவும். அம்மாச்சி முறுக்கு மொறு மொறுன்னு ருசியா இருக்கு. கடந்த 2014 298 பேர் உயிரை பலிகொண்ட மலேசிய ஏர்லைன்ஸின் MH17 விமானம் கிழக்கு யுக்ரைன் வான் போக்குவரத்து பாதையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பான பேச்சுவார்த்தையை ரஷ்யா மீட்டுக் கொண்டதை ஆஸ்திரேலியாவும் நெதர்லாந்தும் கடுமையாக சாடியுள்ளன. அந்த போயிங் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் அதற்கான மூல காரணத்தை கண்டறிவதற்கு கடந்த 2018 முதல் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்துடன் இணைந்து ரஷ்யாவும் பங்கேற்று வந்துள்ளது. இந்த பேரிடரில் பலியானவர்களில் 38 ஆஸ்திரேலிய பிரஜைகளும் 196 நெதர்லாந்து பிரஜைகளும் அடங்குவர். இதன் மீதான வழக்கு நெதர்லாந்து நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய வேளையில் பேச்சுவார்த்தை குழுவில் ரஷ்யா திடீரென்று விலகிக் கொண்டிருப்பது தவறான முடிவாகும். காரணம், MH17 விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ரஷ்யாதான் என்று அந்த இரு நாடுகளும் தொடக்கத்திலிருந்து குற்றஞ்சாட்டி வருகின்றன. பினாங்கு மாநில அரசாங்கத்தின் ஆதரவுடன் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் தீபாவளி சந்தை கொரோனா கிருமி தொற்று காரணமாக இவ்வாண்டு ரத்து செய்யப்படுவதாக மாநில துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி அறிவித்துள்ளார். அதே வேளையில் தீபாவளி சந்தை இல்லை என்ற போதிலும் பினாங்கு லிட்டில் இந்தியாவில் அமைந்திருக்கும் கடைகள் தீபாவளிக்காக தற்காலிக கடைகளை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ராமசாமி தெரிவித்துள்ளார். இத்தகைய தற்காலிக கடைகளில் தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயித்துள்ள SOP நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை கடை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா கிருமி தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லாவிற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது இன்று கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா சம்பவங்களை முழுமையாக துடைத்தொழிக்க இயலாது என்ற போதிலும் அதனை கட்டுப்படுத்த முடியும். டாக்டர் நூர் ஹிஷாமிற்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். கொரோனாவை துடைத்தொழிக்கும் போராட்டத்தில் டாக்டர் நூருக்கு 100 விழுக்காடு முழுமையாக சுதந்திரம் அளிப்பதன் மூலமே அந்த ஆட்கொள்ளி நோயை கட்டுப்படுத்துவது என்பது சாத்தியமாகலாம் என்று முன்னாள் மருத்துவரான துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய முறைப்படி நலுங்கு மாவை கொண்டு பச்சிளம் குழந்தையை குளிப்பாட்டுதல் பிரசவித்த தாய்மார்களின் உடலுக்கு இழந்த ஊட்டச்சத்தை அளிக்க பத்திய வகை உணவுக்கான மூலிகை பவுடர் என உங்களின் தாய்மையை உன்னதமாக்க வாம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். மேல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்களை அழைக்கவும். வீடு தீப்பற்றி கொண்டதில் தமது 2 வளர்ப்பு நாய்களுடன் முதியவர் ஒருவர் கருகி மாண்டார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 6:47 மணியளவில் மலாக்கா கம்போங் லிம்போங்கான் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. 67 வயதான ஆங் செங் செங் என்பவரே இச்சம்பவத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. பலகை வீட்டில் தனியொரு நபராக வசித்து வந்த அந்த முதியவர் தீ ஏற்பட்டதும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும், ஆனால் தீயின் ஜுவாலைக்கு நடுவே சிக்கிக்கொண்ட தமது செல்ல நாய்களின் குறைக்கும் சத்தம் கேட்டு அவற்றை காப்பாற்றுவதற்காக அவர் மீண்டும் வீட்டிற்குள் ஓடியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது வீட்டின் உத்திரம் இடிந்து விழுந்ததில் 2 நாய்களுடன் சேர்ந்து அந்த முதியவரும் கருகி மாண்டதாக மலாக்கா தங்கா மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு படை உதவி ஆணையர் முகமது ஹைருல் நிசாம் தெரிவித்துள்ளார். தமது தலைமையிலான பரிகாத்தா நேஷனல் அரசாங்கத்தை தற்காத்துக் கொள்வதற்கு GLC எனப்படும் அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களில் உயர் பதவி வழங்குவதற்கு பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் நடத்தி வருவதாக கூறி பிரதமருக்கு எதிராக PKR இளைஞர் பிரிவு போலீசில் புகார் செய்துள்ளது. குறிப்பாக அம்னோ மூத்த தலைவரும் குவாமுசாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான தங்கு ரசாலி ஹம்சாவிற்கு
நாட்டின் தேசிய பெட்ரோலிய நிறுவனமான பெட்ரோனாஸில் ஆலோசகர் பதவி வழங்கப்படுவதற்கு பேரம் பேசப்பட்டுள்ளது என்றும், இதுகுறித்து போலீசார் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்றும் ரவாங் PKR சட்டமன்ற உறுப்பினர் சுவா வைக்கியா தலைமையில் PKR இளைஞர் பிரிவு பொறுப்பாளர்கள் குவாலலம்பூர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். குவாலலம்பூர் சந்தூல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பிரதான சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள போலீசாரின் சாலை தடுப்பு சோதனை சாவடிகளை மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் எஸ் சண்முகமூர்த்தி சின்னையா இன்று பார்வையிட்டார். குவாலலம்பூரில் அமல்படுத்தப்பட்டுள்ள CMCO உத்தரவை தொடர்ந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜலான் சந்தோல் 1 மேக்சிம் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் சாலை தடுப்பு சோதனையின் அமலாக்க நடவடிக்கைகளையும் சண்முகமூர்த்தி நேரில் கண்டறிந்தார். CMCO உத்தரவின் கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ள நடைமுறைகளை பெரும்பாலான வாகன ஓட்டிகள் பின்பற்றுவதாகவும், போலீசாரின் செயலாக்க நடவடிக்கைகளில் தாம் மனநிறைவு கொள்வதாகவும் சண்முகமூர்த்தி செய்தியாளர்களிடம் விளக்கினார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். நாடு நிலைத்தன்மையற்ற அரசியல் சூழலுக்கு இட்டுச் செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அனைத்து மக்களும் குறிப்பாக அரசியல்வாதிகள் சிந்தித்து செயல்படுமாறு மாமன்னர் சுல்தான் அப்துல்லா இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா கிருமி தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பலதரப்பட்ட பிரச்சினைகளை நாடும் மக்களும் சமாளித்து வரும் இவ்வேளையில் அரசியல் முதிர்ச்சியுடன் செயல்படுமாறு அரசியல்வாதிகளை மாமன்னர் கேட்டுக்கொண்டார். மக்களின் குறைகளை புரிந்து கொண்டு அவற்றுக்கு தீர்வு காணும் அதே வேளையில் மக்களின் நல்வாழ்வை ஒருபோதும் புறக்கணித்துவிட வேண்டாம் என்று மாமன்னர் சுல்தான் அப்துல்லா அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் கொரோனா கிருமி தொற்றின் 2வது அலை பரவ தொடங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் உலக அளவில் மிக அதிக பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவில் தற்போது கொரோனா நோய் தாக்கம் கடந்த வாரத்தை விட 11% அதிகரித்துள்ளது. இருப்பினும் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படாது என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கான பிரச்சார பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனையான லவ்லினா பொர்கோஹெய்ன் கொரோனா கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் நிலையில் 16 இந்திய குத்துச்சண்டை வீராங்கனைகள் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் போலந்து உள்ளிட்ட நாடுகளில் 52 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து பயிற்சி மற்றும் போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.